ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வீடியோஸில் இன்றைக்கி ஒரு புது கண்டென்ட் அப்படின்னா என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட்டான இந்த ஆன்லைன் ஜாப் சர்ச்சிங் அப்ளிகேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு இல்லை வந்துட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு தேடக்கூடிய அந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்காங்க இந்த ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்ஸ். அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு, நேராக ஒரு கிராஜுவேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு ஏறி இறங்கி வேலை இருக்குதா அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர் அந்த மாதிரியில் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தேடி பார்த்து அந்த ஜாப்ஸ் போய் தே என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த வளர்ந்து வர அந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் சர்ச்சிங் அந்த என்ஜின் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துருச்சு. இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்துட்டு எப்படி எல்லாம் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கரிக்குலம் வீட்டை சிவே அந்த பயோடேட்டா வந்துட்டு நீங்கள் அதில் இது பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜாவோ இல்லை இமெயிலாவோ என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனுக்கு வந்துட்டு சேருது. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் சர்ச்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இதாக இருந்துச்சு மாறிடுச்சு இந்த மாதிரியான ஜாப் வெப்சைட் வந்துட்டு வந்ததுனால. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்னது அந்த டாப்பான அந்த ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்டு என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 10 பெஸ்ட்டான ஒரு ஜாப் சர்ச்சிங் அந்த என்ஜின் வெப்சைட் வந்துட்டு அந்த வெப்சைட் ஆப் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாப் 10 அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம வந்துட்டு அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜாப் போர்ட்டல்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா naukri.com. ஸோ இந்த ஜாப் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா 1997 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜாப் வெப்சைட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டு இந்த நௌக்ரி ஜாப் வெப்சைட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்லோட் ஆகுறது ஒரு 10,000 மேற்பட்ட ரெசியூம் வந்துட்டு டெய்லி அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜாப் வெப்சைட் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஜாப் சர்ச் அந்த போர்ட்டல்லே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் ஷேர் வந்துட்டு naukri.com வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 அவைலபிலிட்டி இருக்காங்க, ஃப்ரீயான அவைலபிலிட்டி இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த naukri.com அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஜாப் சர்ச்சிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம் naukri.com. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஜாப். ஸோ இதை ரன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் குரூப் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த டைம்ஸ் ஜாப் போர்ட்டலை வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி, பிபிஓ, அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கிங் செக்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன் பேஜ் வியூஸ் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 60 மில்லியன் பேஜஸ் வியூ ஆகுது. இதில் மட்டும் கிட்டத்தட்ட 2.2 crores ரெசியூம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆகி இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் சர்ச் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம், அதிலிருந்து உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் ஜாப் கன்சல்டன்சி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு ரெசியூம் அப்லோட் பண்ணி ஒரு 48 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீ ஜாப் சர்ச்சிங் வெப்சைட் தான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாவில் வந்துட்டு ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டிஸாக உங்களுக்கு வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஜிக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப் வெப்சைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலே வேர்ல்டுலேயே பிக்கஸ்டான ஒரு ஜாப் சர்ச் வெப்சைட்டு. ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்துட்டு இதை மான்ஸ்டர் இருக்குது. அதில் ஒரு பிரான்ச் தான் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் நம்ம லோக்கல் அந்த இந்தியாவிலையும் ஜாப் தேடிக்கலாம், அது போக இன்டர்நேஷ்னல் ஜாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மான்ஸ்டர் இந்தியாவில் தேடிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு டாப் மோஸ்ட் ஒரு சர்ச் இன்ஜின், எதில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டு அப்புறம் மிடில் ஈஸ்ட் ஏசியாலேயே மிக டாப்பான ஒரு இந்த ஜாப் சர்ச் வெப்சைட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவதாக இன்டீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் போர்ட்டல். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 countries வந்துட்டு இதோடைய சர்வீசஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் அக்ரிகேட்டர் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் மட்டும் நம்ம ஜாப் தேடாமல் இதோட லிங்கில் இருக்கக்கூடிய மற்ற இந்த ஜாப் வெப்சைட்டையும் வந்துட்டு இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனிஸோடைய லிஸ்ட்டு கேரியர் இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இன்டீடு ஜாப் வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு ஜாப் அக்ரிகேட்டர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க இந்த இன்டீடு ஆப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு. ஸோ இது பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கான முழுக்க முழுக்க ஃப்ரெஷருக்கான ஒரு ஜாப் போர்ட்டல் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ரீசன்ட் கிராஜுவேட் ஸோ இப்போ தான் பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு ஸோ இந்த சர்ச் ஜாப் போர்ட்டலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த ஜாப் அலர்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகவோ இல்லை மெயிலாகவோ என்ன செய்யும் அப்படின்னா வந்து சேரும். இதில் கிட்டத்தட்ட 16,000 ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஜாப் உங்களுக்கு ப்ரொஃபைல் கொடுக்குறவங்க ஜாப் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 types ஜாப்பும் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஜாப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்ஸ். அதில் ஐடி ஜாப்பு, டிஃபென்ஸ் ஜாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு போத் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கவர்மெண்ட் அந்த ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காங்க. ஸோ 7th பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு இன்னு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஒரு விளம்பரம் வரும். ஸோ அந்த விளம்பரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸோ அந்த ஜாப் போர்ட்டல் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப் வெப்சைட் மாதிரி கிடையாது. இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இல்லை. ஸோ இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் இந்த லிங்க்டின் வெப்சைட்டில் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க எந்தெந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்துட்டு இந்த எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஏரியா உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் வேணும் நீங்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்டின் வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான அட்வைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஃபாஸ்டான ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம் லிங்க்டின். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஈஸியாக இந்த லிங்க்டின் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸை ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு இந்த ஜாப் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம லிங்க்டின் ஜாப் வெப்சைட்டை. இது ஆப்பாகவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளே ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து 8th பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் லைஃப். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கான இதுதான். இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு பப்ளிக் செக்டர் இன்டர்வியூ இல்லை ப்ரைவேட் செக்டரில் இன்டர்வியூ இருக்குது கம்பெனிஸில் வேலைக்கான இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அந்த இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான ஃபாலோ பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ஃப்ரெஷர் லைஃப் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லித்தராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசியூம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அது அப்படிக்கு வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெசியூம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அது போக ஃப்ரெஷர்ஸ் ஏன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை வந்துட்டு சைன்இன் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு எப்படி நம்ம சிவி க்ரியேட் பண்ணணுங்கிறது தெரியாது, என்ன மாதிரியான சிவி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அது எந்த மாதிரி இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு ஃப்ரெஷர் லைவ் வெப்சைட்டில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு அண்ட் ஆல்சோ த வெப்சைட்டு பாப்புலரான ஜாப் போர்ட்டல் முழுக்க முழுக்க ஃப்ரீயான ஒரு இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300,000 ஜாப் லிஸ்ட்டு வந்துட்டு இருக்குது. ஃப்ரம் சின்ன அந்த எம்என்சியிலேருந்து பெரிய எம்என்சி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோடைய ஜாப்
அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது. இது ரொம்ப சூட்டபுள் ஃபார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் லெவல் எக்ஸ்பர்ட், அப்புறம் ஐடி அண்டு பேங்கிங் ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஷைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் போர்ட்டல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசியூம் அந்த எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன் கொடுக்காங்க. சைன் ஆப்பில் அப்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் அதாவது அந்த பயோடேட்டாவை நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்தம் 2.5 crores ஜாப் சீக்கர்ஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 300,000 மேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர் லிங்க்டு இன்னுடைய அந்த ஜாப் போர்ட்டலுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 10வது பிளேஸ்மெண்ட் இந்தியா. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் இந்தியா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு கன்சல்டன்ட் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் சொல்லலாம். இது எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஐடி, டெலிகாம், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ரியல் எஸ்டேட். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு வேலை வேணும் அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் இந்தியா இந்த ஜாப் போர்ட்டலை வந்துட்டு நம்ம தேடி போகலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரிஃபர்டு லொக்கேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த எனக்கு இந்த இடத்துல வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர்டு லொக்கேஷன் கொடுத்தோம்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுக்காங்க. முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான் இந்த பிளேஸ்மெண்ட்டு இந்தியா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 10 விதமான பெஸ்ட்டான அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை தவிர்த்த நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் முடிச்சு வெளியில் வந்திருக்கீங்க இருப்பீங்க நிறைய பேர், இல்லை ஒரு இடத்துல வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த மாதிரியான ஆன்லைனில் நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கை லெவலில் கிடைக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான அந்த பர்ஃபெக்டான ஜாபை வந்துட்டு உங்களுடைய கெரியரை வந்துட்டு தொடங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான சஜஷனை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். வேறு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லலாம். கட்டாயமாக வந்துட்டு துணுக்குமுடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சஜஷனையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.